இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய பேர் பயத்தோடையே வாழ்கிறோம். நிறைய கவலைகளோடு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துகிறோம். காரணம், எதிரியை ஒரு வலிமையான சக்தியாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எதிரிக்கிட்ட நம்முடைய தோல்வியை நம்ம ஒப்புக்கொண்டு விடுறோம். இப்படி பயந்து அவனை பெரிய ஆளாக்குறதுனால அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துடுறோம். எதிரியின் இல்லாத வல்லமையை நாம் அவனுக்கு கொடுக்குறோம். பாருங்கள், நம்முடைய பரலோக பிதா தான் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறாரு. அவர் தம்முடைய உள்ளங்கையில் உங்களை வரைஞ்சிருக்கிறாரு. அவரிடமிருந்து எதுவும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. தேவனே சிருஷ்டிக்கர், சாத்தான் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் விழுந்து போன ஒரு தூதன், அவ்வளவுதான். இயேசு உயிரோடு எழுந்தபோது மரணம் மற்றும் பாதாளத்திற்கான திறவுகோலை பிசாசுகிட்ட இருந்து பிடுங்கிட்டார். இயேசு மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்தபோது அந்தகார இருளின் வல்லமைகள் உடைக்கப்பட்டன. அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அதை உங்கள் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களை தடுத்து நிறுத்தும்படி முயற்சிக்கிற எந்த ஒரு சக்தியை காட்டிலும் அதிக வல்லமை உங்கள் கிட்ட இருக்குது. எனவே பிசாசை நினச்சி பயப்படாதீங்க. அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். அவன்தான் உங்களை பார்த்து பயப்படணும். வெற்றி அப்படிங்கிறத நிர்ணயிக்கப்பட்ட ஒரு யுத்தத்தில் தான் நாம் ஈடுபடுறோம். முடிவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தேவன் எப்போதும் கிறிஸ்துவுக்குள் உங்களை வெற்றி சிறக்க செய்கிறார். ஆமேன். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அவங்க என்னென்ன வேண்டுதல்கள் இப்பொழுது அப்பா உங்கள் கிட்ட ஏறெடுக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க போட்டிருக்கிற அத்தனை ரிக்வஸ்ட்டுக்கும் நீங்கள் இன்றைக்கு பதில் சொல்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவை உயிர்த்தலை செய்து பிசாசின் அந்தகார இருளின் வல்லமைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் உடைத்திருக்கீங்க இயேசப்பா. மரணம் மற்றும் பாதாளத்தின் திறவுகோலை நீங்கள் அவங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டீங்கப்பா. ஆமேன் அப்பா. நீங்கள் எங்களுக்குள்ளே எப்போதும் வாழ்கிறீங்கப்பா. எங்களை யுத்தத்துக்குன்னு பலப்படுத்துகிறீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க செய்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள் வெற்றியான வாழ்க்கையை வாழும்படி எங்களை பலப்படுத்துங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இதை அறிக்கை செய்யுங்க. இந்த ஜெபத்தை மறுபடி ஜெபிங்க. உங்களுக்குள்ள வல்லமையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பிசாசானவன் அவங்கிட்ட ஒரு வல்லமை கூட கிடையாது. அவன் நடிக்கிறான். அவங்கிட்ட பெரிய வல்லமை இருக்கிற மாதிரி நடித்து உங்களை ஏமாற்றிட்டுருக்கிறான். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம்முடைய பரமபிதா. பிசாசு ஒரு தூதன், அதுவும் விழுந்து போன தூதன். அவனுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவன் நம்ம வாழ்க்கையில் அதை செஞ்சிருவான், இதை செஞ்சிருவான்னு நம்ம பயப்படுறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத மறந்துடுறோம். உங்களுக்கு முன்னாடி எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ, எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துதோ, அப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வசனம், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசானவன், அவனுடைய கிரியைகள், இது எல்லாவற்றையும் விட என் தேவன், எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அவர் அவருடைய கரங்களில், உள்ளங்கைகளில் உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அவருடைய கண்மணிகள் போல உங்களை பாதுகாக்கிறாரு. அவரை விட்டு உங்களை யாராலையும் எதாலையும் பிரிக்க முடியாது. நீங்களும் அவரும் ஒன்றாக இருக்கிறீங்க. அவருக்குள்ளே நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே அவர் பிழைத்திருக்கிறாரு. அதனால் அவருடைய எல்லா வல்லமைகளையும் உங்களுக்கும் தந்திருக்கிறாரு. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள்.
அவன் ஓடி போவான்னு வேதவசனம் சொல்லுது. உங்களுக்கு எதிராக வருகிறவன் ஒரு வழியாக வந்தா ஏழு வழியாக சிதறி ஓடுவான்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரிகிற விஷயங்கள் எதுவுமே உங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜெயித்த ஒரு வாழ்க்கையில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. உங்களுடைய யுத்தத்தின் முடிவு ஜெயம், அது உங்கள் பக்கம்தான் இருக்குதுங்கிறத இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவர் உங்களுக்காக ஜெயித்த வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது மறுபடி தோத்துருவோமோங்கிற பயம் நமக்கு தேவையே இல்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவ இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி சிலுவை மரணம் வரைக்கும் அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அவர் வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னா நாம் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்றிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் கவலை கஷ்டங்கள் இப்படி நம்ம வாழணும்னு தேவையில்லை. தேவன் நாம் சுகமாய் வாழ வைக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். நாம் எப்பொழுதும் அவருக்குள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். நீங்கள் பயந்து போய் மனசில் தெளிவில்லாமல் குழம்பி புலம்பக்கூடாது. தேவன் உங்களுக்கு இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போட்டுட்டாரு. உங்களுடைய இருதயத்தில் தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கிறாரு, அன்பின் ஆவியை கொடுத்துருக்கிறாரு. பயமில்லாத தைரியமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் இப்போ கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பயங்களையும் இப்பொழுது தூர போடுங்க, உங்களை விட்டு விளக்குங்க. உங்கள் இருதயத்தில் எப்போல்லாம் எதை குறிச்சுலாம் பயம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பயம் எனக்கு தேவையில்லை, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அவர் எனக்காக யுத்தங்கள் செய்கிறாரு. அவர் என்னை வெற்றி பெற வச்சிருக்கிறாரு. இனி எந்த பிசாசின் கிரியைகளும் என்கிட்ட பழிக்க முடியாது. தேவனின் கூட இருக்கிறாரு. அவருடைய உதவி செய்யும் மகத்துவமான கரம் என் கூட இருக்குது. எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படவே மாட்டேன். தாவீது சங்கீதத்தில் சொல்கிற மாதிரி அவருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. தேவன் உங்களை திடப்படுத்தும் போது உங்களுக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சர்வ வல்லமையும் கொடுக்குறாரு. நீங்கள் என்னோடு இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கிறீங்க, ஆனால் இந்த வார்த்தைகள் தேவன் உங்களுக்காக பேசுகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இப்போ உங்களை ரொம்ப பயமுறுத்திட்டுருக்கிற பிரச்சனை எதுவோ அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உன்னை விட எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், அவர் உன்னை தோற்கடித்து எனக்கு வெற்றியை தந்துட்டாருன்னு சொல்லுங்கள். அதை பார்த்து சுத்தமாக பயப்படாமல் தைரியமாக எழுந்திருச்சு நில்லுங்க. அதை பார்த்து நீங்கள் பேசுங்க, தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் சிங்காசனத்தில் எப்படி அமர்ந்திருக்கிறாரு, அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறாரு, அவருடைய அருகாமையில் உங்களை உட்கார வைத்திருக்கிறாரு, அவருடைய கரம் உங்கள் கரங்களோடு இணைந்து உள்ளது. இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லும்போது அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களை விட்டு ஓடி போயிடும். எனக்கு எப்படி பிரச்சனை வர முடியும், என் தேவன் என் கூட இருக்கும்போதுன்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனை கூட உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனை, பிள்ளைகள்னால் உள்ள பிரச்சனை, பிள்ளைகளுடைய வேலை, திருமண காரியங்கள், குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனையாக இருக்கலாம். மருத்துவர்கள் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை காட்டி அவ்வளவுதான் உன்னோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அந்த மருத்துவரை காட்டிலும், அந்த மருத்துவ ரிப்போர்ட்டை காட்டிலும், அதில் இருக்கிற நோயை காட்டிலும், உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை காட்டிலும், உங்கள் முன்னாடி வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை காட்டிலும், உயர் அதிகாரிகள்னால் வரக்கூடிய பிரச்சனையை காட்டிலும், எல்லாவற்றையும் காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். நீங்கள் அதை அறிக்கையாக சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்க, அவர் எவ்வளவு பெரியவருங்கிறத சொல்லுங்கள். அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் ஆகிறத உங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க. அம்மேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு அப்பா உங்களுடைய பிள்ளைகளை தேற்றுறதுக்காக,
தைரியப்படுத்துறதுக்காக, வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்த வாழ்க்கையை ஜெயித்த வாழ்க்கையாக வாழ்கிறதுக்காக நீங்கள் அனுப்பியிருக்கிற வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா அவங்க வாழுகிற வாழ்க்கை நீங்கள் ஜெயித்த வாழ்க்கைங்கிற எண்ணம் இப்பொழுது வரணும்ப்பா. நீங்கள் சகல அதிகாரங்களும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கீங்கிற உணர்வு இருக்கணும் ஏசப்பா. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிசாசோ பிசாசின் கிரியைகளோ எல்லாவற்றையும் காட்டிலும் அதிகமான வல்லமையை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கிற உணர்வு இப்பொழுது வரணும் ஏசப்பா. யாருமே சோர்ந்து போகாதபடிக்கு பயப்படாதபடிக்கு அவங்க இருதயத்தை நீங்கள் இப்பொழுது திடப்படுத்துங்கப்பா. இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திர சேவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.